அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி என்ற பெயர் கேட்டாலே அவர் பகைவர்களை துவம்சம் செய்பவள் என்றும், தீய சக்தியை விரட்டுபவள் என்றும், பன்றி முகமும் நான்கு கரங்களும் உடையவள் என்றும் அனைவரும் அறிந்ததே. ஆனால் நம் தலைப்பில் ஆஷாட நவராத்திரியை பற்றியது. நாம் ஆஷாட நவராத்திரியை பற்றி அறிவதற்கு முன்னால் வாராகி என்ற பெயர் கேட்டாலே ஒரு சிலர் சொல்வதுண்டு, வாராகி வணங்கலாமா இல்லையா? மற்றொரு சிலர், இவ்வளவு நாட்கள் எங்கு இருந்தால் இந்த வாராகி, ஒரு சில ஆண்டுகளாகத்தான் வணங்குகிறீர்கள் என்றும் மற்றொருவர்களின் கருத்து. அதை நினைவில் வைத்து முதலில் அவர்களுக்கு விளக்கம் கூறும் வகையில், வாராகி என்பவள் இன்று நேற்று அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியில் இருந்து பூஜித்து வந்தவள். அதற்கு உதாரணம் நம் முன் பதிவில் பார்த்த தஞ்சை பெரிய கோவிலில் அவர்களுக்கு ஒரு தனி சன்னதியே 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து வந்து பூஜித்து வந்தார்கள் என சான்றும் உள்ளது. சரி, இப்பொழுது ஆஷாட நவராத்திரியின் சிறப்பை பற்றி அறிவோம் வாருங்கள். இந்த ஆஷாட நவராத்திரியை குப்த நவராத்திரி அல்லது வாராகி நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இது 9 நாட்கள் திருவிழாவாக வாராகி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மாதங்களின் 12 விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாகசாஸ்திரங்கள். அந்த 12களில் மிக முக்கியமானவை 4 நவராத்திரிகள். ஆனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி என்றும், புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் சாரதா நவராத்திரி என்றும், தை மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் மகா நவராத்திரி என்றும், பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் வசந்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகின்றன. 2003 ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூன் 19 தேதி தொடங்கி ஜூன் 27 தேதி முடிவடைகிறது. ஆனி ஆடி மாதங்களில் புது புலனாக ஆறுகளின் தண்ணீர் பெருக்கெடுக்கின்ற காலம். பூமி தாயே சூழ் கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கருக கொள்கின்ற காலம். விவசாயம் செழிக்க, வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் ஆனி ஆடி மாதம். இக்காலத்தில் அம்பிகையை விவசாயம் பெருகி உலக சுபீக்ஷமாக விளங்க மனமுருக பிரார்த்தனை செய்வதற்காகவே ஆஷாட நவராத்திரி அமைந்திருக்கின்றன. அதுபோல் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தனியாக சன்னதி அமைக்கப்பெற்ற வாராகி தேவிக்கு ஆஷாட நவராத்திரி விவசாய வளமைக்காக கொண்டாடப்படுகின்றன. பூமி தெய்வமாக மட்டுமல்லாமல் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படை தலைவிகளின் ஒருவராகவும், சப்த மாதாக்களின் ஒருவராகவும், வேண்டுவோருக்கு வேண்டனவற்றை உடனடியாக அளிப்பவளாக, வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவளாகவும், வெற்றிகளை அருள்பவளாகவும், இல்லம் என்னும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைத்திருக்க செய்பவளாகவும், இன்னும் மிக விரைவில் பலனளிக்கக்கூடியவளாக விளங்குகிறாள் வாராகி. இவ்வளவு சிறப்பு நிறைந்த நவராத்திரியின் 9 நாட்களும் வழிபட முடியாதவர்கள் இந்த நாட்களில் இடையில் வரும் பஞ்சமி மற்றும் அஷ்டமி இந்த 2 நாட்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாட்களில் அம்மனுக்கு பிரசாதமாக பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகள், பானக்கம், கருப்புளுந்து வடை, சுண்டல், நிலக்கடலை, சர்க்கரை பொங்கல், புளியோதரை, நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து வழிபாடு பண்ணலாம். சக்கரவள்ளி கிழங்கு அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானவை. அதை அவித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தொடர்ந்து நம் சேனலை பாருங்கள். வாராகியின் வரலாற்றை விரைவில் காண்போம். நன்றி, வணக்கம்.